தங்கச்சி சமையல சாப்பிடறதுக்கு கொடுத்து வைக்கணுமே. இல்ல ரஹீம், ஆமா டாக்டருக்கு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா பத்திரிகையிலும் சமையல் குறிப்புல என்னென்ன சொல்லி இருக்கோ அந்த ஐட்டம் எல்லாம் ஸ்டடி பண்ணி நான் எவ்வளவு கேர்ஃபுல்லா சமையல் பண்ணிருக்கேன். ரெண்டு பேரும் ஜோக் பண்ணோம், ஓ சமையல நான் சாப்பிடாம வேற யார் சாப்பிடுவா? நான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ போய் சாப்பாடு ரெடி பண்ணு. ஓகே ரஹீம். என்னங்க செய்யறது, எதுவுமே நம்ம கையில இல்லைங்க, எல்லாம் அல்லாஹ் கையில தான் இருக்கு. இப்ப உன் கையில தான் இருக்கு. என்ன பேச்சு? தீபம் ஏத்தியாச்சு, வீட்டுல அப்பா காத்துட்டு இருப்பாரு. நான் வரட்டுமா? வராதா? நானே கார்ல கொண்டு போய் விட்டுறேன். யாரும் கார்ல வர்றாங்க? எங்க அண்ணன் தான் வர்றாரு. ஐயோ என்ன ஐயோ, அவர் என்ன பேயா பிசாசா? நமஸ்காரம் அண்ணா. சுத்தா பட்டிக்காடு, ஆம்பளைய கண்டா அத்தனை பயம். உங்க பியூன் ராமையா இல்ல, அவரோட ஒரே பொண்ணு. தனக்கு இப்படி ஒரு அழகான அடக்கமான பொண்ணு இருக்கிறதா ராமையா என்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் வரேன்லதா. இரடி நிக்க மாட்டா. பாக்காதீங்க முதலாளி, அதை நம்ம பியூன் ராமையாவோட பொண்ணு. பாவம் விட்டுருங்க. எந்த பொண்ணுக்கு எப்படி மரியாதை கொடுக்கறதுங்கிறது எனக்கு தெரியும்.
அண்ணா வராது, நான் போறேன். அண்ணா வந்தா உனக்கு என்ன பாதி கேம்ஸ்ல ஓட கூடாது. இல்ல இல்ல நான் போறேன். இருடி, உனக்கு என்ன அவசரம்? இரு. இல்ல இல்ல என்னண்ணா, உங்களுக்கு நேரம் காலமே தெரிய மாட்டேங்குது. இப்படிதான் திடீர்னு வந்து நிப்பாங்களா? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்க வந்தா ராதா ஓடுறாளே. அவ ஓடுவான்னு நினைச்சா நான் வந்தேன். இப்ப என் கூட விளையாடுறது யாரு? நீங்களும் வீட்டுல தங்காம அடிக்கடி வெளியே போயிடுறீங்க. கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல பார்ட்னரா தேடி கொடுக்கறேன். போங்க. ராஜா, நான் ஆஷா பேசுறேன். என்ன, பெங்களூர் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு காணுமே, கோவமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பிசினஸ். எப்போ வரீங்க? நேரம் கிடைச்சப்ப வர்றேன். நேரம் எப்போ கிடைக்கும் தெரியாது. ஓகே, பெட்ரோல் அக்கவுண்ட் கார்ஜு எல்லாம் வந்திருக்கு. பணம் தானே, அனுப்பிச்சு வைக்கிறேன். அண்ணா, வாட் எ ஹாப்பி டே! இன்னைக்கு மழை தான் பெய்ய போகுது. ஏ, இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு திரும்பிட்டீங்களே! இன்னைக்கு நம்ம மூணு பேர் ஒன்னே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருங்க இருங்க, சமையலுக்கு ஆர்டர் பண்ணிட்டு வரேன். அப்பா எங்க? வீட்டுல தானே? புது வீடெல்லாம் வசதியா இருக்கா? முன்னெல்லாம் நான் ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது வெளியில போயிடுவேன், ஆனா இப்போ வீட்டை விட்டே போறதில்ல. இப்பெல்லாம் வீடு முடிஞ்சா ஆபீஸ், ஐ மீன் ஆபீஸ் முடிஞ்சா வீடு. கொஞ்ச நாளாவே மனசுக்குள்ள என்னமோ. நீ பத்திரிக்கை படிக்கிறதுண்டா? புயல் இன்னைக்கு காலையில கரையை கடக்கிறதா? புயல், ஐ மீன் வாட் யூ கால், கைண்ட் ஆஃப் சைக்ளோன். சாப்பாட்டுக்கு நல்ல ஐட்டம் எல்லாம் பண்ண சொல்லியிருக்கேன், வாடி போலாம். நில்லடி, அது என்னமோ அண்ணா, நீ முன்னால நிக்கவே மாட்டேங்கிறா. முதலாளினா அவளுக்கு பிடிக்கல. தாடி வச்சவன் எல்லாம் புள்ள பிடிக்கிறவங்கிற மாதிரி முதலாளினாவே கெட்டவன் சில பேர் நினைக்கிறாங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, வா போலாம். அதுக்கப்புறம் பத்து வேணும், அதுக்கு அதிர்ஷ்டம் வரணும். ஏய், ராஜா போட்டிருக்கேன், உனக்கு வேணுமா? எனக்கு ராஜா தான் வேணும். ஏண்டி, ராஜா உனக்கு சேர்ந்துடுச்சா? தேராம எடுப்பேனா? எவ்வளவு நேரம் டி சீட்டையே பார்த்துட்டு இருப்பேன், சீக்கிரம் போடு. போடுறதுக்கு இருந்தா தானே, இந்த பாரு ஆட்டமே முடிஞ்சு போச்சு. டிக்ளேர் எப்படி? என்னமா பிராடு பண்றமா? பாருங்கண்ணா, பொய்யாட்ட ஆடி ஜெயிச்சுட்டா. உனக்கு ஆள தெரியலன்னா ஏன் மத்தவங்களை தப்பு சொல்ற? அது அவளுடைய அதிர்ஷ்டமா இருக்கலாம், இல்லாட்டி போனா திறமையா இருக்கலாம். லதா, நான் வரேன். இரடி, சாப்பிட்டு போலாம். இல்ல, எனக்கு பசி இல்ல, நானும் வரேன். வர, மறுபடியும் எப்ப வர? வர லதா. லதா, என்னண்ணா? உன் ஃப்ரெண்ட் போயிட்டா? போயிட்டா, அவ ஒரு மூடி டைப். நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளா கிளாஸ்மேட்ஸ்? கிளாஸ்மேட் மட்டும் இல்ல, க்ளோஸ்மேட். ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்குவீங்களா? ஓ, பேசிக்குவோமே. என்னெல்லாம் பேசிக்குவீங்க? அவ வீடு, படிப்பு இதெல்லாம் பத்தி எங்கிட்ட சொல்லுவா. நானும் இந்த கேம்ஸ், ட்ரெஸ் இதெல்லாம் பத்தி ரொம்ப இன்டிமேட்டா பேசுவோம், ரொம்ப ரொம்ப மனம் விட்டு பேசுவோம். மனசு விட்டு இதெல்லாம் பேசிக்குவீங்களா? எஸ், இதுதான் பேசுவோம். வேற என்ன பேசணும்? அத சொல்லல, உங்க வருங்காலத்தை பத்தி, வரப்போற கணவனை பத்தி பேசணுமா? இல்ல, கேக்குறேன். நான் பேச மாட்டேன்.
அவ பேசவே மாட்டா. ஏன் அவளைத்தான் கேட்கணும். வாங்க சாப்பிடலாம். ராதா இந்த வீட்டுல இருந்தா உனக்கு பிடிக்கும்ல? மை காட், அதை விட எனக்கு வேற சந்தோஷம் எதுவுமே இல்லை. பட் எப்படி என்ன அவ இங்கேயே இருக்க முடியும்? நான் நினைச்சிட்டேன் அவளும் அதே மாதிரி நினைச்சா உனக்கு ஒரு நல்ல அண்ணி கிடைப்பா. அண்ணா நிஜமா தான் சொல்றீங்களா? அவ எளிமை எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனா உங்களை அவளுக்கு பிடிக்குதான்னு கேட்கணும். அவ்வளவுதானே? ஒரே செகண்ட்ல இசுன்னு பதில் வாங்கிட்டு வந்துடுறேன். படிச்சேடி லக்கி பிரைஸ், டிக்கெட் வாங்காமலே லாட்டரி விழுதுனா உனக்கு தான். விடுலதா? விட முடியாது, இனி எப்பவும் விட முடியாது. என்ன உனக்கு? எனக்கா? உனக்கு தான். இனிமே நீ யார் தெரியுமா? ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, விக்டரி எக்போர்ட் முதலாளி, மிஸ்டர் ராஜாவோட பட்டத்து ராணி ராதாதேவி. அண்ணே உன் அபிப்பிராயத்தை கேட்டு வர சொன்னாரு. நீ ஊன்னு சொன்ன உடனே கல்யாணம் தான். ஏய் என்ன பேசாம இருக்க? லேட் பண்ண சான்ஸ் போயிடும். வீட்டுக்கு வரி என்ன வந்துருவேன்? குடும்பத்துல ஒருத்தியா வரியான்னு கேக்குறியே? இதுக்கு அப்பா தான் கேட்கணும். வாழ்க்கையாச்சே, பெரியவங்க தான் பதில் சொல்லணும். வெரி குட். காலேஜ்ல படிச்சாலும் கல்யாண விஷயத்துல அப்பாவை அபிப்பிராயம் கேட்கணுங்கிறியே, உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே புரியல. கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் அண்ணிய பாராட்டுறேன். நான் வரேன் அண்ணா. என்னமா ராதா என்ன சொன்னா? சரி இல்லன்னா சாரின்னா? படி மீன் கல்யாண விஷயம்னா நீங்க அவங்க அப்பாவைத்தான் கேட்கணுமா? அவளே ஆமான்னு சொல்ல மாட்டாளாம். அதனால நீங்க ராமையாவை பார்த்து அவர் சம்மதத்தை வாங்கணும். என் டூட்டி முடிஞ்சது, இனிமே உங்க சாமர்த்தியம். ரஹீம், ரஹீம் கார் எடுத்துட்டு போய் நம்ம ராமையாவை கூட்டிட்டு வா. அண்ணா இத பாத்தீங்களா? இது எப்படி சேர்ந்தது? நான் சேர்த்துட்டேன் அண்ணா. நானும் ராதாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ ஒண்ணு இருந்தது, அதுல என் சைட வெட்டிட்டு உங்களை ஒட்டிட்டேன். இது உங்க பெட்ரூம் டெக்கரேட் பண்ண போகுது. போட்டோவா? இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ராதா டெக்கரேட் பண்ணுவா. வணக்கம். வணக்கம். வாங்க ராமையா, உட்காருங்க. பரவாயில்ல, நீங்க பெரியவர், உட்காருங்க. முதலாளி என்னமோ அவசரமா கூப்பிட்டீங்களாம். ராமையா, எங்க அப்பா காலத்திலிருந்து என்ன உங்களுக்கு நல்லா தெரியும். நான் என் மனசு விட்டு உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் கேட்க போறேன். இது திடீர் முடிவு இல்ல, ஒரு தடவைக்கு 10 தடவை யோசனை பண்ணி தான் கேட்கறேன். இதுல உங்க அபிப்பிராயம் மட்டும் இல்ல, ஆசீர்வாதமும் தேவை. ஏன் ஆசீர்வாதமா? என்ன சொல்றீங்க முதலாளி? ஆமா ராமையா, உங்க பொண்ணு ராதாவே நான் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு. முதலாளி உங்க சம்மதத்தோட? சம்மதமா முதலாளி? உங்க காலுக்கு சேவை செய்யற பாக்கியம் என் மகளுக்கு கிடைக்கணும் முதலாளி. முதலாளி இந்த கல்யாணம் முடிச்சது முதலாளி, முடிச்சது. முதலாளி இது அல்வா இல்லீங்க, காருக்கு போடுற கிரீஸ். இது எப்படிங்க ஊட்டி விடுறது முதலாளி? ஆமா என்னமோ ஊட்டி விட சொன்னீங்களே, என்னது? ராதா கிட்ட சாப்பாடு. எந்த ராதா? ராமையா மக ராதா. முதலாளி பாவங்க. ரஹீம் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். ஏமா இவ்வளவு லேட்டு? இல்லையப்பா, தினம் வரவேற்கு தானே வரேன்.
லதா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிச்சா, நீ எங்கிட்ட கேட்கணும்னு சொன்னியாமே? ஆமாப்பா, இன்னைக்கு முதலாளி என்னையே கேட்டாரு, நான் கல்யாணத்துக்கு சரி சொல்லிட்டேன். அப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். லதா, என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல. உனக்கு என்ன பைத்தியமா? தேடி வர லட்சுமியை தள்ளியே, இந்த ஊர்லயே பணக்காரன் நம்ம முதலாளிதாமா? வெறும் பணம் தானப்பா வாழ்க்கை. பைத்தியக்காரன், குஷ்டரோகி, இவங்கெல்லாம் சில பேர் கூட தான் பணக்காரங்களா இருக்காங்க. அவங்கள கூட ஏத்துக்கலாம், ஆனா உங்க முதலாளி என்னால ஏத்துக்கவே முடியாது. அவரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்ன கேள்விப்பட்டிருக்க? அதே ஒரு பொண்ணு தான் அப்பா கிட்ட சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. ஓ, அதுவா? பெரிய இடத்து பிள்ளைங்கன்னா அது அப்படித்தாமா இருக்கும். அதை நாம ஒரு பெருசா எடுத்துக்க கூடாது. வாழ்க்கையை சாதாரணமா எடுத்துக்க முடியாதுப்பா, பெருசா தான் நினைக்க முடியும். அப்போ அப்பா, உங்க அபிப்பிராயத்தை நான் தாண்டவே மாட்டேன், நிச்சயமா தாண்ட மாட்டேன். ஒரு கூனோ குருடோ எவனாவது நல்லவனா பார்த்து ஏழையா எனக்கு கட்டி வைங்க, சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறேன். ஆனா எனக்கு முதலாளிகளே வேண்டாம், முக்கியமா உங்க முதலாளி ராஜா வேண்டவே வேண்டாம். நல்லா யோசிச்சு பாருமா, திடீர்னு எடுத்தறிஞ்சு பேசிடாத. ஆரம்பத்திலிருந்தே நமக்கு சோறு போடுற வீடமா அது. நீ படிக்கிறதுக்கும் நம்ம சந்தோஷமா வாழ்றதுக்கும் அவர் தான்மா காரணம். நன்றிய மனசார காட்டின போறாதப்பா, மகளை கொடுத்துதான் காட்டணுமா. சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிற எந்த பொண்ணும் நிச்சயமா உங்க முதலாளியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். கந்தா அண்ணே, கடம்பா அண்ணே.